தரிசனம் ஆலய தரிசனம். அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில். அனந்தமங்கலம் மலைக்கோவில், காஞ்சிபுரம் மாவட்டம். முதலாம் குலோத்துங்கச் சோழன், மூன்றாம் ராஜராஜன், ராஜநாராயண சம்புவராயர் ஆகிய நம் மன்னர்கள் திருப்பணி செய்து வழிபட்ட திருத்தலம். பழமை வாய்ந்த சிவாலயம், தன் காலத்தை உறுதி செய்யும் கல்வெட்டுகள் பறைசாற்றும் பெருமை வாய்ந்த ஆலயம். 1000 வருடத்திற்கு முந்தைய கோவில், முதலாம் குலோத்துங்க மன்னனால் கட்டப்பட்ட கோவில். இப்படி சரித்திர புகழ் பெற்றது இந்த திருத்தலம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததும் வழிபாடு சிறப்பு மிக்கதுமான பல திருக்கோவில்கள் அமைந்துள்ளன. தொழுப்பேடு ஊருக்கு அருகில் ஓரத்தி என்ற கிராமத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகிய ஊர் அனந்தமங்கலம். இயற்கை அழகு கொஞ்சும் ஏரி, வயல்கள், மரங்கள் சூழ்ந்த சிறு குன்றின் மீது ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. மிக பழமையான இந்த திருக்கோயிலை சென்னையைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் முயற்சியாலும், ஆன்மீக சிந்தனையுடைய அன்பர்களாலும் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்க நடைபெற்று தாயாருக்கு என சன்னதி உருவாக்கப்பட்டு பழமை வாய்ந்த சிறப்புகள் மாறாமல் புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது இந்த திருக்கோவில். ஆலய நுழைவு வாயிலின் மேலே இறைவி இறைவனுக்கு நீரால் அபிஷேகம் செய்யும் காட்சியும், அகத்திய முனிவரின் வடிவமும் சுதை சிற்பங்களாக அழகாக காட்சியளிக்கிறது. இது அகத்தியருக்கு ஈசனும் அன்னையும் காட்சி கொடுத்த திருத்தலம் என்று சொல்கிறது புராண வரலாறு. இங்கு கோவில் கொண்டு அருளும் இறைவன் திரு அகத்தீஸ்வரம் உடைய நாயனார் என்று அழைக்கப்படுகிறார். 3ஆம் ராஜராஜன் காலத்தில் இந்த ஆலயத்தின் திருப்பணிக்காக பாடிக்காவல் என்ற வரி வருவாயை திரு ராஜநாராயண சம்புவராயன் அளித்ததாகவும், கோவிலின் முன் மண்டபத்தை அரங்கப்பாடி பிச்சன் மகன் கேணிக்கிழார்கோன் என்பவரால் கட்டப்பட்டது என்பதையும் அறிய முடிகிறது. சோழ மன்னர்கள் காலத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த ஆலயம் திகழ்ந்தது என்பதே வரலாற்று உண்மை. காலம் செல்ல செல்ல பழுதடைந்த இந்த ஆலயத்தை புதுப்பித்து ஈசனாருக்கு கட்டடம் எழுப்பப்பட்டது. அதன் பிறகு திருக்கோவிலுக்கு செல்ல படிகள் அமைக்கப்பட்டன. சிவனை சுற்றி கிரிவலம் வர பாதை அமைக்கப்பட்டது. தாயார் சன்னதி, துர்க்கை, பாதாள விநாயகர் என எல்லா தெய்வங்களுக்கும் சன்னதி அமைத்து விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். அனந்த சயன திருக்கோலத்தில் பெருமாள் சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது. குலோத்துங்க சோழன் காலத்தில் மக்களுக்காக அந்த மன்னன் கட்டிக் கொடுத்த திருக்கோவிலின் பழமை மாறாமல் இன்றைக்கு அனந்தமங்கலம் அகத்தீஸ்வரர் சுவாமியை வழிபட அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து ஆனந்தமாக இறைவனை வழிபடும் வகையில் இந்த திருப்பணியை மேற்கொண்டவர்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள் என்பதில் ஐயமில்லை. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் இறைவன் அபிஷேக ஆராதனைகள் முடிந்து அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார். இங்கே அருள் புரியும் தெய்வங்கள் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர், ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன், ஸ்ரீ பாதாள விநாயகர் அருள் புரிகிறார். Yeah.
ஸ்ரீ வைகுண்ட அனந்த சயன பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஸ்ரீ கருடாழ்வார், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ நர்த்தன கணபதி தரிசனம் தருகிறார். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதி அமையப் பெற்றுள்ளது. ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ துர்கை ஆகியோரை தரிசிக்க முடிகிறது. இந்த ஆலயத்தில் அனைத்து நாட்களிலும் பூஜைகள் தவறாமல் நடந்து வருகிறது. அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மாலை இங்கு அமைந்துள்ள கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு கோபூஜை நடைபெறுவதும் பக்தர்கள் இதில் கலந்து கொள்வதும் வழக்கமாக நடைபெற்று வருகிறது. நவகிரகங்கள் இந்த ஆலயத்தில் தம்பதிகளுடன் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு. நவகிரகத்தை வழிபடுவதால் திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும். மகப்பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பதும் இந்த நவகிரகங்கள் சக்தி என்று நம்பப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தியன்று இங்கு அமைந்துள்ள பாதாள விநாயகருக்கு அபிஷேகம், சந்தனக்காப்பு, அலங்கார ஆராதனைகள் நடைபெறும். நித்தியபடி பூஜைகள் நடைபெறுகிறது. பிரதோஷ நாட்களில் நான்கு கால பூஜைகள் நடைபெறும். ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று பால் குடம் எடுத்தல், பாலபிஷேகம் செய்தல் ஆகியவை சிறப்பாக நடைபெறுகிறது. கார்த்திகை தீபத் திருவிழாவை மக்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். திருவண்ணாமலை தீபத் திருவிழா எப்படி நடைபெறுமோ அதுபோல இக்குன்றின் உச்சியில் பெரிய விளக்கில் தீபமேற்றி வழிபடுகின்றனர். இந்த குன்றினை சுற்றி அருகே உள்ள கிராம மக்கள் அனைவரும் கிரிவலம் வருகின்றனர். மேலும் சங்காபிஷேகம், அன்னாபிஷேகம் போன்ற வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஆலயத்தில் திருமண மண்டபம் உள்ளது. அனைத்து சுபகாரியங்களும் இங்கே நடைபெறுகின்றன. இங்கே திருமணம் செய்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாகவே பிறக்கும் என்பது இங்குள்ளோர் நம்பிக்கை. பார்வையற்ற ஒருவர் இத்தல இறைவனை வழிபட பார்வை திரும்ப கிடைக்கப் பெற்றது என்று சொல்லப்படுகிறது. நம்மை ஆண்ட மன்னர்கள் நம் கலாச்சாரம் அழிந்து போகாமல் நமக்காக உருவாக்கிய ஆலயங்கள் கணக்கிலடங்காதவை. அவை நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த சொத்துக்கள். அதை பேணி பாதுகாத்து வரும் சந்ததிகளுக்கு அவற்றையும் அதன் அருமை பெருமைகளையும் அவர்களுக்கு தெரிய வைப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. காலத்திற்கு முற்பட்ட ஆலயம், ஆனால் காலத்தால் அழிவுறாமல் அதை செப்பனிட்டு இறைவன் திருப்பணியாக செய்து வரும் அடியார்களை பற்றி சொல்கிறது இந்த தேவாரம். அரண் உறையும் ஆலய திருப்பணியை செய்பவர்கள் கைலாயத்தை விட்டு அகலமாட்டார்கள் என்பதை புல்லினால் 5 கோடி, புது மண்ணால் 10 கோடி, செல்லுமான் ஞாலம் தன்னில் செங்கல்லால் 100 கோடி, அல்லியம் கோதைகேளாய் அரண்புறையும் ஆலயத்தை கல்லினால் செய்த பேர்கள் கையிலை விட்டு அகலாராமே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலய தரிசனம் காண்போம் அகஸ்தீஸ்வர சுவாமி அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனமாறப் பிரார்த்திப்போம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.